இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அடிப்படை இது. உள்ள போறோம், எங்க இருந்து வெளில வரோம், தூக்கத்துல இருந்து எங்க இருந்து வரோம், தூக்கத்துல ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா என்னவா இருந்தோம், மெய் உயிர், மெய் உணர்வு, மெய் என்ன, உண்மை, உண்மை உயிர், உண்மை உணர்வு. அதுக்கு வடிவம் கிடையாது. தூக்கத்துல இருந்தவங்களுக்கு வடிவம் இருக்கா? ஒரு குடும்பத்துல 10 பேர் தூங்கிட்டு இருக்காங்க அசந்து, ஒத்தர் தூக்கமா 10 பேர் தூக்கமா? சோ தூக்கத்துக்கு தனி வடிவமே கிடையாது. 10 உடல்கள் கிடக்கின்றன, அவன் தூங்குறான், இவன் தூங்குறான், அப்பா தூங்குறாரு, தாத்தா தூங்குறாரு, பாட்டி தூங்குறாங்க, அம்மா தூங்குறாங்க, இப்படி வேணா சொல்லலாமே தவிர, அதுவும் முழிச்சிட்டு இருக்கிறதான் சொல்லுவானே தவிர, தூங்கி கொண்டிருப்பவர்களுக்கு எதானு இருக்கா? அத போல இங்க வந்து தூக்கம் ஒரே ஒரு தூக்கம். அதே போல அங்க தூக்கத்துல இருப்பது உண்மையான உயிர். இந்த அந்த உடம்பு கூட கிடையாது, அந்த தாத்தா கிடையாது, உண்மை பொருள், உண்மை உயிராக அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். கரெக்டா? வெளியில இருந்து பாக்குறவருக்கு தாத்தா தான் தூங்குறாருங்க, ஆனா தூக்கத்துல தாத்தாவும் கிடையாது, பாட்டியும் கிடையாது, ஆனா உண்மை உயிரில் தோய்ந்திருக்கிறார், உண்மை உணர்வில் தோய்ந்திருக்கிறார், உண்மை அறிவில் தோய்ந்திருக்கிறார், உண்மை இருப்பில் தோய்ந்திருக்கிறார், உண்மையான இருப்பு. ஏன்னா அது போறது வருது கிடையாது, இது வந்து வருது போகுது. இது எதோட வருது, உடம்ப பிடிச்சுக்கிட்டு நானுன்னு வருது. நானுன்னு வரும்போதுதான் அந்த உணர்ச்சி சத்தியமாவது. எனக்கு நேத்துக்கே கொடுக்குறேன்னு நாங்க இது 6 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நேத்துக்கும் கொடுக்கல, இன்னைக்கும் வந்த பாடல் இப்படி எல்லாம், நேத்துக்கு இன்னைக்கு எனக்கு எல்லாம் நானே சுத்தி, இது எப்ப எல்லாம் எப்போ நனவு நிலை. சோ இந்த நனவு நிலைன்றது அடியோட அங்க இல்ல. உண்மையான இந்த கடை உள்ளுக்கு உள்ள போ, எண்ணங்கள் உற்பத்தி ஆச்சுன்னா சிந்திப்பவனே நீ கிடையாதுன்னு பாரு. அதுக்கு அடிப்படையாக இருக்கிற உணர்ச்சிய பாத்தீங்கன்னா இது உண்மை உயிரே கிடையாது, இது இதோட வந்துதான் போவோம். ஏன்னா இது அப்பான்னு சொல்லுது, அதனால அப்பாக்கு புள்ள ஏதாவது பிரச்சனை பண்ணானா அப்பா, அப்பாவுடைய கதாபாத்திரம் அடிபடுது, அதனால அப்பா அப்படி சொல்றாரு அப்படின்ற அந்த உண்மை. புரியுதுங்களா? உண்மையோடது பின்னாடியும் எல்லாமே வெறும் ஆசை, வெறும் உணர்ச்சி. ஆனா உணர்ச்சியில உண்மையே இல்லை, உயிர் உணர்ச்சி தாங்க. அந்த செகண்ட் எனக்கு நிம்மதி இல்லை, குழப்பமா இருக்கு, கவலையா இருக்குன்னா அந்த எனக்குன்றத பார்க்கலைன்னா அந்த இடம் எப்ப பாரு குழப்பமா தான் இருக்கும். புரியுதுங்களா? ஆனா அதை ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா, ஒரு செகண்ட் பாக்குற அளவுக்கு நீங்க நிதானப்பட்டீங்கன்னா உள்ள. புரியுதுங்களா? அதுக்குதான் தியானம். நம்ம சொல்றது என்ன, இந்த தியானம் கூட கிடையாது, அலற்றாவே இருங்க உள்ள, கண்களை முடிக்கோங்க, மூச்சு போது வருது பாருங்க, மூச்சு போது வருது பாருங்க, ஒரு 5-10 மூச்சு அப்படி. அதாவது வெறும் பயிற்சி கிடையாது, பயிற்சியே கிடையாது, பிராணாயாம பயிற்சி, மூச்சு பயிற்சி, நெத்தியில ஒளிய பாக்குறது, மண்டையில ஏதோ பாக்குறது. உடம்பு நனவு நிலையிலேயே இல்லைங்க, ஆளே இல்லைங்க, நனவு நிலையில நானுன்னு சொல்றவனே வந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணப்பட்டு வராங்க.